நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ஒரு தேன் கூடு இருக்குது, நம்ம ஆல்ரெடி வச்சது. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு செட்டு பிரிஞ்சு வந்து அதில் உக்காந்துருக்கு. ஒரு டூ டேஸில் பார்த்திங்கன்னா இது ஒரு இருட்டான பொந்தோ இல்லை மரபொந்தோ ஏதாவது கல் இடுக்கோ அது போல் இடத்துல வந்து சூஸ் பண்ணி அது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து போயிடும். இப்போ அந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்து நம்ம வந்த ஃபார்முக்கு அப்போ நம்ம பார்த்தது இது. இதை நம்ம எப்படி பிடிக்கிறது அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எப்படி பிரிஞ்சு வரும் அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் கேட்ச் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் எடுத்துங்க, பி பாக்ஸ் எடுத்துங்க. அதில் ஒரு நல்ல அடை, வேறு காலனியிலிருந்து நல்ல ஒரு அடை எடுத்து சூஸ் பண்ணி அதில் உள்ளே வச்சிங்க. அதில் மேலே மூடி போட்டுங்க. உள்வாட்டை வந்து பார்த்தீங்கன்னா இருட்டாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து பீஸ் இயற்கையாக வந்து இருட்டு நோக்கி தான் போகும். அதனால் நீங்கள் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இதுபோல் மேலே வச்சுட்டு நம்ம பீஸ்லாம் அப்படியே அந்த அடை வாசனைக்கு ஒன்று ஒன்றா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகும். பொறுமையாக போயிட்டுக்கப்புறம் நம்ம குயினை எடுத்து இந்த வீடியோவில் காட்டுற பாருங்கள். குயினை பிடிக்கிற பாருங்கள், ஸ்லோ மோஷனில் காட்டுவோம். ரவுண்ட் பண்ணி கொஞ்சம் பாருங்கள், குயின் அது இருக்குது பாருங்கள். இப்போ ரவுண்ட் பண்ணி காமி பாருங்கள். பிடிச்சி நம்ம என்ன பண்ணோம்னா பாக்ஸ் அது போல் கீழே வச்சாலே அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கவர் மேலே இருந்த பீஸ்லாம் வந்து பிடிச்சி விட்டாச்சு. கவர் கீழே கொஞ்சம் பீஸ்லாம் இருக்குது, அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், கவரை ரிமூவ் பண்ண போகிறோம். கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பேலன்ஸ் இருக்க பீஸை வந்து அதே போல் மறுபடியும் திரும்ப பிடிங்க போகிறோம். இப்போ உள்ளே வந்து நம்ம குயினை விட்டாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட்டோமேட்டிக்காக பீஸ்லாம் உள்ளே மூவ் பண்ணி போகிறத பார்த்தாலே தெரியும். குயின் வாசனைக்கு குயின் மேலே வந்து ஒரு ஸ்மெல் இருக்கும், அதை வச்சு தான் அந்த பீஸில் வந்து போகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்படி செட்டு இந்த செட்டு பிரிஞ்சு இங்கே வந்திருக்கும் அப்படின்னா, ஒரு காலனியில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் செட்டு கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னா, அது எண்ணிக்கையை வந்து அதிகமாகிடுச்சுன்னா அதை வந்து செட்டு வந்து ரெண்டாக பிரியும். அது இனத்தை வந்து ரெண்டாக பெருக்கு பார்க்கும். அதனால் புதுசாக ஒரு குயினை உருவாக்கிட்டு இது பழைய குயின் என்ன பண்ணோன்னா ஒரு புது இடத்த தேடி வரும். இப்போ ஒரு ஓப்பன் பிளேஸில் வந்து ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் கட்டிட்டுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு நல்ல இருட்டான பகுதியாக பார்த்து ஒரு மரபந்தோ இல்லை கல் இடுக்கோ அது போல் பகுதியாக பார்த்து இது வாழும். இருட்டில் வாழக்கூடியது தான் இது, அதை தான் நம்ம வந்து வளர்க்குறோம். இந்த பீஸ் பேர் பார்த்திங்கன்னா செரணா இண்டிக்கா சொல்லுவாங்க. அடுக்கு தேனி, இந்திய தேனி இது போல் நிறையா பேர் உண்டு. இதுக்கு ஈஸியாக பிடிச்சாச்சு. இப்போ பீஸ்லாம் அதுலேருந்து போயிட்டு போயிட்டு வரதை நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு நல்ல சோர்ஸ் உள்ள இடம், இது நல்ல தென்னந்தோப்பு தான். ஒரு 1000 மரத்துக்கு மேலே அப்படியே இந்த ஃபார்மில் இருக்குது. அப்படியே பக்கத்தில் கண்டினியூஸாக தென்னந்தோப்பு தான் இங்கே. நம்ம ஊர் பாண்டிச்சேரி. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.